யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. வாழ்க்கையில வந்து அன்பை நாம் எப்பொழுதுமே வந்து நம்மை பற்றி நாம் எப்படி நாம் நம்மை பற்றி நாம் அக்கறை கொள்கின்றோமோ அதே போல் பிறரையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் வந்து பிறரையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவர் துன்பப்படுகின்றார் என்றால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இந்த உதவி செய்ய வேண்டும் என்ற முயற்சி தான் நமக்கு மனித நேயத்தை ஏற்படுத்தும். என்னென்ன முயற்சிகள்லாம் நாம் மற்றவர்களுக்கு நாம் முயற்சி செய்து உதவி பண்ணுகின்றோமோ உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொள்கின்றோமோ அவைகள் அனைத்துமே மனித நேயத்தின் அடிப்படையான ஒரு விஷயம். இதற்கு இந்த அன்பு என்பது என்று சொல்லும் பொழுது நமக்கு சிறு சொல்லப்போனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதலில் வந்து குடும்பத்திலிருந்து தான் அதை நாம் அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். முதலில் நாம் அன்பு காட்ட பழகிக்கொள்ள வேண்டும். இந்த அன்பு காட்ட பழகிக்கொள்வது என்று சொல்லும் பொழுது முதலில் நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, ஒருவரை பார்த்தவுடன் எப்படி ஒரு பணிவாக நடந்து கொள்வது என்ற முறைகள், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நம் செயல்கள், நம் எண்ணங்கள், இவைகள் அனைத்தும் முதலில் நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்ம நினைக்க வேண்டும், நாம் வந்து வாழ்க்கையில் வந்து நாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கோம், அதே போல் மற்றவர்களும் சிறப்பாக வாழ்வதற்கு நம்மால் முடிந்த உதவிகள்லாம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை எப்பொழுதுமே நாம் சிந்திக்க வேண்டும், எப்பொழுதுமே சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நல்ல எண்ணங்களை சிந்திக்க சிந்திக்க நினைக்க நினைக்க அந்த எண்ணங்கள் தான் அன்பாக உருவெடுக்கும். அப்படி மற்றவர்கள் மேல் ஒரு இரக்கம் ஏற்படும். ஒரு துன்பப்படுபவர்களை பார்த்தோம் என்றால் ஒரு இரக்கம் ஏற்படும். சிரமப்படுபவர்கள் பட்டால் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஏற்படும். இப்படி இந்த நோக்கமாகப்பட்டது, இந்த எண்ணமாகப்பட்டது நாளடைவில் அது மனித நேயமாக மாறும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சிரமப்படுபவர்கள் பார்த்த உடனே நமக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இது வந்து நம்ம வீட்டிலேயே சொல்லப்போனால் குடும்பத்திலே பிள்ளைகளிடத்திலிருந்து நம்ம சின்ன வயதாக பிள்ளைகளாக இருக்கும் பொழுதும் விவரம் தெரியும் பொழுது அவர்கள் நாம் சொல்லி பழக்க வேண்டும். நாம் ஒரு உணவு சாப்பிடுகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க சாப்பிட்றோம், அந்த அடுத்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு எதையுமே கொண்டு வரவில்லை, நம்மளை பார்த்து கொண்டு பகிர்ந்து கொடுங்கள், கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அல்ல, பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள் முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.